கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது. சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கலறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லனா போங்கடா. நாம் வரைந்து வைத்து அழகோவியம் உயிரானது புவி மீதிலே நடமாடுது. கவியாயிரம் மனம் பாடுது, புது காவியம் அரங்கேறுது. என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்கு, அதாவது இந்த ஊர்ல எல்லாரும் என்ன பத்தியே பேசணும், அதுதான் என்னுடைய லட்சியம். இதை நான் ஆணவத்தில் சொல்வதாக நினைக்க வேண்டாம், ஆறுதல் சொல்லிக் கொள்கிறேன். நான் பட்ட சூடும் எனக்கே உள்ள தன்னம்பிக்கையும் என்னை பக்குவப்படுத்தி விட்டன. அதனால்தான் என் எண்ணங்களை வெளிப்படுத்த வித்தியாசமான பாத்திரங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். அதற்கு என் நண்பர்களும் உறுதுணையாக இருந்தார்கள். இது போன்ற இன்றைய இளைஞர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பல விஷயங்களை அன்றே மேடையிலும் திரைப்படங்கள் மூலமாகவும் நடித்ததே நான் செய்த சிறிய கலைத்தொண்டு. இந்த மண்ணில் அவதரித்த ஞானிகளும் தியாகிகளும் இப்படித்தான் இருந்தார்கள் என்று ஓரளவுக்கு என் நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தினேன். அதனால்தான் சிவாஜி என்ற நடிகனால் இதையெல்லாம் செய்ய முடியும் என்ற நிலையான பெயரை கலை உலகத்திலும் ரசிகர்களின் உள்ளத்திலும் கல்வெட்டாக பதிய வைக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. எனக்கு பெயரும் புகழும் கிடைத்ததே என் மொழியை நான் ரசித்து அனுபவித்து பேசுவதால் தான். இதை நான் சொல்லவில்லை, பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஓம் என்ற பிரணவமும் என் தமிழ், தோம் என்ற தாளமும் ராகமும் என் தமிழ். வள்ளுவனும் வரிசையான நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சங்கத்தமிழ் புலவர்களும் வளர்த்த தமிழ் என் தமிழ். ஏ தமிழே, புரிந்து கொள்ள வேண்டும், சுதந்திரம் எமது பிறப்புரிமை. நாடு செழிக்கட்டும் செழிக்கட்டும், எனதருமை கலை சிறக்கட்டும் சிறக்கட்டும், என்னுயிர் மக்கள் வாழட்டும் வாழ்த்தட்டும், என் அரும் தமிழ் ஓங்கட்டும் ஓங்கட்டும். என்னை சுற்றி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். Success!